Hi friends, welcome to RK Family Vlogs. Last 2 days, I am going to show you the video. இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது. பிள்ளைங்க முத நாள் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்றனால காலையில் ரொம்ப சீக்கிரமே எழுப்பி விட்டுட்டேன். எந்திரிச்சதும் மால்ட் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மால்ட் ஆற்றிட்டு இருக்கேன். ஹோம்ஒர்க் பண்ண போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றனால ஈவினிங் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கல. கண்மணி நைட்டு தூங்கும் போதே ஹோம்ஒர்க் செய்யாமல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி காலையில் சீக்கிரம் எழுப்பி விட்றேன், எந்திரிச்சு ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னேன். காலையில் எழுப்பினோடனே எந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி கொடுக்க போகிறேன். லெமன் ரைஸ் கிண்டி கொடுத்துட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு உங்கள் சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கமெண்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப வருஷமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க. கண்டிப்பாக உங்கள் சஜஷன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இருந்தே என்னோட ரொட்டீன் தான் நான் டெய்லி விலாக போட்டுட்ருக்கேன். அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா என்னோட ரொட்டீனே சேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் ரீசன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணி உங்கள் சஜஷனை சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். காலையில் சிம்பிளாக சமையல் செஞ்சனால பிள்ளைங்களுக்கு வந்து காலையிலேயே ஹோம்ஒர்க்கை வந்து டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்து ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களையும் கிளப்பி விட்டுட்டேன். வேண்டானே போய் பார் வந்துருச்சான்னு. என்னாச்சு? இந்த வேன் வரலையா? இல்லையா? மணி 8:30 போகுது. ஏன் கமல் அழுகிற? கமலக்கண்ணா என்னாச்சு என்னாச்சு உனக்கு? நான் எந்திரிச்சா பாடி தானா பின்னாடி போகுது. தெரியுதா? விழுந்துடாத. நான் உனக்கு கை தாங்களா கொண்டு போய் பாத்ரூம்ல விட்டுட்டு வரட்டா? கால் நடுங்குது. ஈவினிங் இருக்குடி, இப்பெல்லாம் கூட பெருசா தெரியாது. ஈவினிங் இருக்கு உனக்கு கச்சேரி. உங்க அம்மா கூட இல்லையடா. பாய். விழுந்துடாம போ. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்றனால பெருசாக ஒர்க் அவுட் பண்ணல. இன்றைக்கி தான் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு ட்ரெட்மில்ல வாக்கிங் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. அத்தை இல்லாதனால எல்லாருக்கும் நான் தான் டீ வச்சேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது பிரியாணி கடையா? போட்டு சாப்பிடு. இன்னைக்கு சீவக்கா ஃப்ரெஷ் பேட்ச் அரைச்சிட்டு வந்து பேக்கெட் போட்டுட்டு இருக்கோம். அத்தை ஊர்ல இல்ல. இன்னைக்கு சீவக்கா அரைக்கிறதுக்கு ரேவதி அக்கா தான் போயிட்டு வந்தாங்க. பேக்கெட் போடுறதுக்கு நானும் உட்காந்தா அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்றனால நானும் உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா எனக்கு சீவக்கா பேக்கெட் போட்டோம் அப்படின்னம்னா சேராது. இருமல் தும்மலா வரும், வீசிங் கூட வந்துடும் சம்டைம்ஸ். வேற வழி இல்லைன்னு இன்னைக்கு உட்காந்து போட்டேன். ஒரே தும்மலா இருந்தது, அதனாலதான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. சிவக்கா போட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து. சிவக்கா போட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. 2:30 மேல தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். நீ தட்டு தானே கேட்ட? ஓகே.
என்ன வேணும் உனக்கு? காயா? காய் செய்யும் போதெல்லாம் காய் வேணாம். கோங்கரா சட்னி யாரு இருக்கு? கோங்கரா சட்னி எனக்கு வேணும். உனக்கு என்ன கொலை குத்தவா ரச குத்தவா சொல்லு, சட்டு குட்டுனு முடிவு பண்ணு. ஊட்டி விட்டு பாப்பா முட்டை சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும். நாளைக்கு படுக்க வச்சிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு மாடியில் நாங்கள் அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்க்காரங்க ஒருத்தவங்க வந்துருந்தாங்க, வீட்டுக்கு வந்திருந்தாங்க. செல்லில் இருந்து பணம் கட் ஆகிட்டே இருக்குது, அது என்னன்னு பார்ப்பா அப்படின்னாங்க கடைக்காரவங்க. செக் பண்ணி பார்த்தா என்னன்னு போட்டிருந்தது, ஏதோ ப்ரீபெய்டு மொபைல் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரியே வந்து 19 ரூபா, 30 ரூபா, 199 இந்த மாதிரியே கட் ஆயிருக்கு. அவங்க வந்து கடை வச்சிருக்காங்க, மொபைலுக்குலாம் ரீசார்ஜ் பண்ணுவாங்க அடிக்கடி. ஸோ அதனால கஸ்டமர் மொபைலுக்கு, ஸோ அதனால கஸ்டமர் மொபைலுக்கு யாருக்காவது ரீசார்ஜ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாள் விட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் வந்து இல்லையே, இன்னைக்கு எதுவும் ரீசார்ஜ் பண்ணலையே, என்ன இது கட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அப்படின்னு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் இப்போ கேட்டாங்க. அதை செக் பண்ணி பார்த்தா அவங்க பையன் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு இருந்திருக்கான் மொபைலில். அது வந்து லிங்க் ஆகி அது பல மாதக்கணக்கில் இந்த மாதிரி வேற வேற அமௌண்ட்டு 19, 29, 30, 60, 199, 200 ஒரு நாள் 400 வரும்போது தான் அவங்களுக்கு என்னடாது அப்படின்னு சந்தேகம் வந்து அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ போச்சுன்னே தெரில, ரொம்ப நாளாக போயிட்டே இருந்திருக்கு இப்படி வந்து கேட்டாங்க. அதான் கொஞ்சம் ஷாக்காக இருந்தது, சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அதை வெரிஃபை பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டேன். ஆமாம், பயந்துட்டாங்க, என்னடா இது திடீர்னு இப்படி காசு போகுது. ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி எதாவது வாங்க முடியுமானா, ஒன்றும் முடியாது. ஏன்னா நம்ம மொபைலில் நம்ம பாஸ்வேர்டு போட்டு அதை பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஆப்புக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னம்னா, இது இதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு பே பண்ணோம் அப்படின்ற ஹிஸ்ட்ரியே இல்லை அந்த ஆப்லையும், இல்லை கூகுள் பேலையும் இல்லை. பட் ஆனால் கூகுள் பே தான் லிங்க் ஆயிருக்கு, அதுலேருந்து போயிட்டு இருக்கு. ஸோ லிங்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வச்சிருக்காங்க, ஆனால் அதை டிடெக்ட் பண்ணுறது, அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால வீட்டில் பிள்ளைங்க இருந்தால், பிள்ளைங்க வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணாங்க அப்படின்னா உள்ள போயிருது. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் கூகுள் பேல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் பாஸ்வேர்டு தான், ஃபோனோட லாக் தான் கூகுள் பேலோட லாக். சோ அதனால ஃபோன் லாக் தெரிஞ்சனாலே வந்து அதுல இருந்து பணம் அனுப்ப முடியும். இத போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி விட்டுறாங்க, நமக்கு வந்து காசு போயிட்டே இருக்கு. சோ சுதானமா வச்சுக்கணும் மொபைல்ல. பிள்ளைங்க விளையாண்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க. அப்படி பிள்ளைங்களுக்கு விளையாடுற குடுக்குற மொபைல்ல நம்ம வந்து இந்த பேங்கிங் ஆப், கூகுள் பே, ஃபோன் பே மாதிரியான பணம் டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரியான ஆப் இருக்கிற போன பிள்ளைங்களுக்கு விளையாட
ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி ஃபோன் பேசுறதுக்கு நாங்கள் கொடுக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேற எதுக்குமே எடுக்க மாட்டாங்க. எங்க மொபைல் யார் மொபைல்லையும் கேமிங் எதுவுமே இருக்காது. ஆமாம், நாங்கள் வந்து ஃபோன் அடிக்டா வளர்க்கல, டிவி அடிக்டா வளர்த்துருக்கோம். குழந்தைக்கு டிவி பார்த்துக்கிட்டே டிவி. ஆமாம், டிவியுமே பெங்களூர் இருக்கும் போது பார்க்க மாட்டாங்க. பெங்களூர் இருக்க வரைக்கும் கையில் வந்து டிவி பார்த்ததே கிடையாது. ஏன்னா டிவியே வச்சதில்ல நாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம், வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு டிவி வாங்கினோம். வாங்கினதுல இருந்து அதாவது புது வீட்டுக்கு, இந்த புது வீடு கட்டினதுக்கு அப்புறமா தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் டிவிக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் எப்ப கொடுத்தோமோ அப்ப இருந்து வந்து டிவி அடிக்ட் ஆயிட்டாங்க. டிவினா கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் பெருசா இருக்கு, ஹால்ல இருக்கு, நடுவுல இருக்கு. சோ நம்ம போறப்ப வர்றப்ப உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியும், என்ன பாக்குறாங்க ஏது பாக்குறாங்க அப்படின்றத. பட் போன் அப்படின்னும் போது வந்து எடுத்துட்டு தனியா போய் உட்காந்துக்குவாங்க. சோ அவங்களை மானிட்டர் பண்றது கஷ்டம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து போன் கொடுக்க, இந்த இந்த காலகட்டத்துல போனை வந்து பிள்ளைங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து நண்டு சிண்டெல்லாம் வந்து போன் யூஸ் பண்ணி பழகிருச்சுங்க. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அவங்க கடை வச்சிருக்காங்க இல்ல பாக்க தெரியாம இருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு வந்து பாக்க தெரியல அப்படின்னா இன்னும் வந்து கஷ்டமா இருந்திருக்கும். சோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதான் இதை சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம். ஈவினிங் கொரியர்லாம் போட்டு வந்துட்டு வெளியே கிளம்பிட்டோம். கமல் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றனால நைட் டின்னருக்கு அவங்க கூட வெளியே போயிருந்தோம். கமல் ஃப்ரெண்டோட ரெண்டு குட்டீஸுமே ரொம்ப க்யூட்டு. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். பீஸா வேணும்னு கேட்டாங்க, வாங்கி கொடுத்தோம். பட் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. பர்கர் வேணும்னு கேட்டாங்க, அதையும் சாப்பிடவே இல்லை. கடைசியில் அதை எல்லாத்தையுமே நாங்கள் தான் சாப்பிட்டு வந்தோம். கண்மணிக்கு எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அது வர்ற வரைக்கும் அவள் வந்து மூஞ்சியை வந்து ஒரு மாதிரி உம்முனே வச்சுருந்தா. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவள் ஹாப்பியானா. ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட் 9:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.